இந்த துஆவை அல்லாஹ் தஆலா எங்களுடைய ரப்பே லக்கல் ஹம்து உனக்கு தான் அனைத்து புகழும் புகழ் அனைத்து உனக்கு தான் யார் எவரை புகழ்ந்தாலும் புகழ் எப்படி அமைந்தாலும் அனைத்து புகழும் உனக்குரியது கடைசியில் வந்து உனக்கு தான் சேரும் தந்தை மகனை புகழ்கிறார் மகன் தந்தையை புகழ்கிறார் முதலாளி தொழிலாளியை புகழ்கிறார் அனைவர்களும் இந்த உலகத்திற்கு வருவதற்கு நீதானே அவர்களை படைத்தாய் எனவே அனைத்து புகழும் உனக்குரியது நீ இல்லாமல் புகழ் என்பதில்லை கமா எம்பதி லிஜலாலி வஜிஹிக்க வலி அதீமி சுல்தானிக்க வ மஜிதிக்க அந்த புகழ் எப்படி என்று சொன்னால் லிஜலாலி வஜிஹிக்க உன்னுடைய திருமுகம் திருமுகம் என்றால் அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது என்று இன்றைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்களே அந்த முகமா இல்லை அல்லாஹ்வுக்கு முகம் கிடையாது திருமுகம் என்று சொன்னால் அல்லாஹ் என்பதுதான் அப்படி அல்லாஹ்வுக்கு குர்ஆனிலே முகம் இருக்கிறதாக வஜிஹ் என்று வந்திருக்கிறது வயபுகா வஜுஹு ரப்பிக்க அல்லாஹ்வுடைய முகம் என்று வருகிறது தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் ஆட்சி அனைத்துமே அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது எதும் என்றால் கை அப்ப அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறது இப்படி ஒரு சில ஆயத்துக்களை வைத்து அல்லாஹ்வுக்கு உருவம் இருப்பதாக ஒரு சிலர் சொல்கிறார்கள் அது நூற்றுக்கு நூறு தவறு அப்படி என்றால் அப்ப இங்கே முகம் என்று சொன்னது எதை கை என்று சொன்னது எதை கை என்று சொன்னது கைவசம் என்பதை உங்களுடைய கைவசம் தான் இருக்கிறது முகம் என்று சொன்னது உங்களுடைய முகத்துக்காக வேண்டி என்றா உடம்புக்காக வேண்டி இல்லையா உங்களோட முகத்துக்காக வேண்டி நான் வந்துட்டேன் அப்ப கைக்காக வேண்டி இல்லையா காலுக்காக வேண்டி இல்லையா உங்களுடைய முகத்துக்காக வேண்டி என்றால் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய முகம் என்றால் அல்லாஹ்வுடைய திருமுகம் என்றால் அல்லாஹ்வுடைய சன்னிதானம் என்றால் அல்லாஹ்வே தான் அது வேறு கருத்து கொடுக்க முடியாது யாருக்கும் அல்லாஹ் எப்படி என்று யார் கேட்டாலும் அதுக்கு பதில் கிடையாது அல்லாஹ் இப்படிப்பட்டவனா என்று கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது அல்லாஹ் இப்படி இருப்பானோ என்று நினைத்தால் அதற்கு பதில் கிடையாது பதில் வந்துவிட்டால் காபிராகி விடுவார்கள் அல்லது முஷ்ரிக்காகி விடுவார்கள் அல்லது முர்த்தத்தாகி விடுவார்கள் அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாக்க லிஜலாலி வஜிஹிக்க வலி அதீமி சுல்தானிக்க உன்னுடைய ஆட்சியுடைய கண்ணியத்துக்காக வேண்டி இப்படியெல்லாம் சொல்லி இதனுடைய சரியான கருத்தை சொல்ல போனா என்னோட டாபிக் வேற எங்கேயோ போயிருக்கு உன்னுடைய கீர்த்தி உன்னுடைய ஆட்சி அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99 திருநாமங்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய வாஜிபான சிபத்துகள் அவனிடத்தில் கட்டாயம் இருக்க வேண்டிய சிபத்துகள் 20 அல்லாஹ்வுடைய குணங்கள் இருக்கவே வேண்டும் அதில் ஒன்றுதான் குதிரத் சக்தியுள்ளவன் அதில் ஒன்றுதான் ரிசுக் அளிப்பவன் இப்படி 20 இருக்கிறது அதே போல அல்லாஹ்வுக்கு முஸ்தஹீலான சிபத்துகள் இருக்கவே கூடாத அல்லாஹ்வுடைய குணங்கள் 20 இருக்கிறது அது அல்லாஹ்வுக்கு இருக்கவே கூடாது பார்க்க முடியாது கேட்க முடியாது ரிஸ்க் அளிக்க முடியாது அல்லாஹ்வுடைய ஹசானாவில் ஏதாவது ஒன்று எப்பொழுதாவது குறைந்து விட்டதா குறைந்தது ஒரு நாளுக்கு 100,000 குழந்தை உலகத்தில் பிறக்கிறதாக வைத்துக் கொள்வோம் அந்த 100,000 குழந்தைகளுக்கும் 200,000 கண்கள் 200,000 காதுகள் 200,000 கால்கள் 200,000 கைகள் உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரையில் அல்லாஹ்வுடைய ஹசானாவிலிருந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது அல்லாஹ்வுடைய ஹசானாவில் கண்கள் முடிவடைந்து விட்டதாம் இதன் பிறகு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கண்கள் இல்லையாம் என்று யாராவது நினைக்கலாமா இல்லை என்பது அல்லாஹ்விடத்தில் இல்லை அவன் நினைக்கும் போதெல்லாம் நினைப்பதை எல்லாம் நினைப்பவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பான் முஸ்தஹீலான சிபத்து அவனிடத்தில் இருக்க முடியாத இருக்க கூடாத விஷயங்கள் 20 ஜாயிதான சிபத்து ஒன்றிருக்கிறது அவன் நினைத்ததை சாதிப்பான் நினைச்சதை செய்வான் யாருக்கும் கேள்வி கேட்க முடியாது யாருனா நீ இப்படி சொன்னாயே ஏன் இதை செய்யலன்னு கேட்க முடியாது ஏன் அவனுடைய குணத்துல ஒன்றுதான் நினைத்ததை செய்பவன் கியாமத்தினால நரகத்தை இழுத்து மூடி சுவர்க்கத்தை பெரிதாக்கி நான் அனைவர்களையும் மன்னித்து விட்டேன் இதோ எல்லோரும் சுவர்க்கம் செல்லுங்கள் என்னுடைய நாட்டத்தின்படி நான் இப்பொழுது இந்த முடிவெடுத்து விட்டேன் என்று சொன்னால் யாருக்கும் கேள்வி கேட்க முடியாது
ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்கு முந்திவிட்டது என்ன நடக்கும் அல்லாஹ்வு ஆலம் ஆனால் இந்த மூன்றையும் நாங்கள் நம்ப வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த 41 சிஃபத்துகள் அல்லாஹ்வுடைய இந்த வர்ணனைகளை பாடமாக்கி இருக்க வேண்டும் எங்களில் எத்தனை பேருக்கு இது பாடம் ஃபர்த் அல்லாஹ்விடத்தில் கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற அந்த வாஜிபான சிஃபத்துகள் 20 அல்லாஹ்விடத்தில் கட்டாயம் இருக்கவே கூடாது என்ற முஸ்தஹீலான சிஃபத்துகள் அதாவது இந்த இதுக்கு ஆப்போசிட்டான 20 கட்டாயம் இருக்க வேண்டியது நுண்ணறிவோடு பார்ப்பவன் என்றிருந்தால் கட்டாயம் இருக்க கூடாது என்ன தெரியுமா பார்க்க முடியாது அல்லாஹ்வுக்கு பார்க்க முடியாது என்பது இல்லை அது முஸ்தஹீலான சிஃபத்து இப்படி இதுக்கு மாத்தமானது ஜாயிதான சிஃபத்து அவன் நினைத்ததை செய்வான் படைப்புகளுக்கு மாற்றமானவன் அதுவும் அவன் சிஃபத்தில் ஒன்றுதான் படைப்புகளுக்கு மாற்றமானவன் அல்லாஹ்வை பத்தி யாரும் சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது அல்லாஹ்வுடைய படைப்புகளை பத்தி தான் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான் அல்லாஹ்வை பற்றி சிந்தித்தால் தலை குழம்பி போயிடும் அல்லாஹ்வை பத்தி சிந்திக்காம தான் குர்ஆன்ல சூரத்துல் இஹ்லாஸ் ஒரு தடவை ஓதினால் 10 ஜுசுகள் ஓதிய நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் قل هو بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد ஒரு தடவை ஓதினால் 10 செகண்ட் கிடையாது 10 ஜுஸுகள் 30 ஜுஸுல 10 ஜுஸு குர்ஆன்ல அப்படியே மூணில் ஒரு பகுதி ஓதிய நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் இரண்டு தடவை ஓதினால் 20 ஜுஸுகள் ஓதிய நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் மூன்று தடவை ஓதினால் முழு குர்ஆனையும் ஓதி முடித்த நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் ஏன் இந்த சூராவுக்கு மட்டும் ஒரு வரியை கொண்ட ஒரே ஒரு லைனில் வரக்கூடிய இந்த சூரத்துல் இஹ்லாஸுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பை அல்லாஹ் கொடுத்தான் 287 ஆயத்துக்களை கொண்ட சூரத்துல் பக்கராவுக்கு இந்த பாக்கியம் இல்லையா சூரா ஆல் இம்ரானுக்கு இந்த பாக்கியம் இல்லையா ஏன் அந்த சூரத்துல் இஹ்லாஸ் அல்லாஹுவை பற்றி சொல்லக்கூடியது அல்லாஹுடைய நற்குணம் மட்டுமல்ல அல்லாஹ் என்பவன் யார் என்பவைகளை பற்றி சொல்லக்கூடியது இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்னும் குல் அல்லாஹ் வஹதுக்கு மட்டும் ஆயிரக்கணக்கான இமாம்கள் லட்சக்கணக்கான கிதாபுகளை எழுதித்தான் வைத்திருக்கிறார்கள் நாங்கள் பார்க்காததனால் எங்களுக்கு தெரியாது உல் நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொல்லுங்கள் ஹுவ அவனாகிறவன் அவன் என்றால் அல்லாஹ் அல்லாஹ்வாகிறவன் அஹது அவன் ஒருவன் தான் ஒருவன் அல்லாஹு ஸமது அவன் தேவையற்றவன் எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது யாருடைய கையும் கீழையும் அவன் இல்லை யாருடைய ஐடியாவின் கீழும் அவன் கிடையாது அவன் எதை நினைக்கிறானோ அதை செய்கிறான் அதை செய்தான் அதை செய்வான் செய்த